ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துருக்குது டாடா ஜஸ்ட் வண்டியோட ஃபீஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது சார்ஜிங் அடாப்டர் வந்து ஃபீஸ் போயிடுச்சு. அதனால் வந்து ஃபீஸ் கேரியர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ஸ்டேரிங்கு கீழே இருக்குது. அதில் வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பேனட் போட்டிருப்பாங்க, அந்த பேனட்டுக்குள்ளே தான் ஃபீஸ் இருக்குது. அந்த மேல் கவரை கழட்டிட்டோம்னா அந்த டிரைவர் சீட்டுக்கு கீழே ஸ்டேரிங் கீழே இந்த ஃபீஸ் யூனிட் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த யூனிட் வந்து ஸ்டேரிங் கீழே இருக்குது. அது இந்த பேனட்டு அந்த க்ளோஸ் பண்ண கவர் கழட்டியாச்சு. அந்த கவரில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கோம். அதை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் அடாப்டரு, இந்த சார்ஜிங் அடாப்டர் இருக்கிற இப்போது நமக்கு வந்து சார்ஜ் ஆகலை என்னது. அதனால் என்ன கம்ப்ளைண்ட் நான் பார்க்குறப்போ ஃபீஸ் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீட்டில் 15 amps F15 போட்டிருக்கு, அதை பவர் சாக்கெட் 1 அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த அந்த ஃபீஸை வந்து இப்போ நம்ம சேஞ்ச் எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். அந்த அந்த 15 amps பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 15 amps. இந்த இந்த ஃபீஸை எடுத்துகிட்டு இதை நான் செக் பண்ணி பார்க்குறப்போ இதை வந்து ஃபீஸ் போயிருக்கு. இப்போ இதை வந்து இந்த ஃபீஸை வந்து நம்ம வேறு மாற்றி போட்டோம்னா அது இப்போது போட்டு பார்க்குறோம், அது ஒர்க் ஆகலையாண்டு. இப்போ வேறு ஃபீஸ் நம்ம போடுறோம், போட்டாச்சு. போட்டுட்டு திரும்ப நம்ம வந்துட்டு இந்த சார்ஜிங் அடாப்டர் இப்போ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த 15 amps வந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இப்போது சார்ஜிங் அடாப்டர் சார்ஜ் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.